டிவி சீரியல்ஸ்க்கு தடை இங்கே போட்டிருக்காங்களா என்ன? ஆமாங்க, இந்தியாவில் வந்து நிறைய டிவி சீரியல்ஸ் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த டிவி சீரியலில் என்னென்னலாம் தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சமீலியோனி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொரியன் தொடர்கள், கொரியாவிலேருந்து நிறைய சீரியல்ஸ் வந்து இங்கே டப் பண்ணி போட்டாங்க. அது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் அதை வந்து டப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தடை போட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அது தமிழை டப் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே நம்மளுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படிங்கிறத பின்பற்றது கிடையாது. மோஸ்ட்லி சினிமாலேயும் நாடகங்களையும் என்ன பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி கலாச்சாரங்கள் யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அங்கேருந்து தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். நம்மளோட பண்பாடு பழக்க வழக்கங்களை நம்ம மதிக்கிறதுல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் ஒரு கொரியாவிலேருந்து டப் பண்ணுற சீரியல்ஸை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய கலாச்சாரம் டோட்டலாக அழிஞ்சு கொரியன் கலாச்சாரம் இங்கே வந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொரியன் சீரியல்ஸை வந்து தமிழ்நாட்டில் வந்து டப் பண்ண செய்யக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணுறாங்க. செம்பருத்திஸ், செம்பருத்தி தமிழ்நாட்டில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஜி தமிழில் செம்பருத்தியில் கார்த்திக் ராஜ் அண்ட் ஷபானா அவங்க தான் லீட் ரோல் பண்ணுறாங்க. ஒரு பணக்கார பையன் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த கதை நகருது. இந்த கதையில் வந்து காதலிக்கும் போதே ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஹே பொண்டாட்டி அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற லவ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி கத்திட்டு அலைஞ்சதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சீரியலை ஒன்று தடை பண்ணல, அந்த வார்த்தையை மட்டும்தான் தடை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பெட்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். பேகத்ஸ் டூ, மாயா அப்படிங்கிற சீரியல் எல்லாருக்கும் தெரியும். பாலிமர் டிவியில் ஒளிபரப்பாச்சு. அந்த சீரியலோட ரெண்டாவது பாகம் வந்து ஹிந்தியில் எடுத்தாங்க சோனி டிவியில். ஏற்கனவே இந்த சோனி டிவியில் இருந்தால் டப் பண்ணி போட்டாங்க. அந்த சீரியலோட ரெண்டாவது பாகம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் அளவிலேயே நிறைய பேர் வந்து எதிர்த்தாங்க. அந்த ரெண்டாவது பாகத்தை வந்து பேனும் பண்ணிட்டாங்க. அதை ஏன் தடை பண்ணாங்க அப்படின்னா, மாயாவில் நடித்த அதே ஹீரோயினி தான் இதுலேயும் நடித்தாங்க. அவங்க பேர் ஜெனிஃபர். அவங்க தான் இதுலேயும் லீட் ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டோரி வந்து இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பா வந்து காதலிச்சு அப்பா காதலித்த பொண்ணை பையன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கான்செப்ட் வரும். இது வந்து இந்திய கலாச்சாரத்துக்கு வந்து தகுதியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பேன் பண்ணிட்டாங்க. பகதீர் பியாக்கி அப்படிங்கிற சீரியல் வந்து சோனி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருந்தாங்க. அந்த சீரியலை வந்து இடையில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. 30 எபிசோட் மட்டும்தாங்க, அதிலேயே தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து 8 வயசு பையனும் 18 வயசு பொண்ணும் கல்யாணம் பண்ணி அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த கான்செப்ட் போகும். கொஞ்சம் பாரம்பரியமாக அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னாலுமே இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. இது குழந்தை திருமணத்தை வந்து ஊக்குவிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சீரியல் வந்து தடை செஞ்சிட்டாங்க. இந்த சீரியலில் நடித்தவங்க வந்து தேஜஸ்வி பிரகாஷ். அவங்க ஆல்ரெடி தமிழ்லேயும் இவங்க நடித்த சீரியல் தமிழ்லையும் டப்பாயிருக்கு. கலர்ஸ் டிவியில் சில்சிலா பதில் ரிஸ்தோங்கா சீசன் 2 அண்ட் ஸ்வராகினி அப்படிங்கிற ரெண்டு சீரியலில் இவங்க ரொம்ப ஃபேமஸாக நடிச்சிருந்தாங்க. நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் சமீலியோனி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.